girls trip, family trip, adventure trip, honeymoon trip. GT oda unga holiday super special da. GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. ஊடகங்களில் இது ஒரு பேசு பொருளா விவாத பொருளா ஆகணுங்கிறதுக்காகவே திட்டமிட்டு எஸ்ஏ சந்திரசேகர் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சதாபிஷேகம்னு சொல்லுவாங்க அந்த கொண்டாட்டத்தை இவர்கள் நினைத்திருந்தால் அந்த பழைய கசப்புகளை எல்லாம் மறந்து அந்த உறவினர்கள் புடைசூழ அதை வந்து பண்ணியிருக்கலாம். எங்களுக்கு யாருமே கிடையாது, நாங்கள் அனாதை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு பிறந்தநாள் கேக்கு வெட்டுற படம் அப்படின்னாலும் அந்த படம் இந்த சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குற செய்திங்கிறது வேறு. வாரிசுன்னு பேர் வச்சிருக்கிற ஒரு படத்தில் நடிக்கிறார் விஜய். இவர் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் வந்து அம்மா அப்பாவை காப்பாற்றுங்க, அவங்களோட வந்து இதாக இருங்கலாம் பேசுகிறவர் தன்னுடைய அப்பா அம்மாவையே ஒதுக்கி வச்சிட்டாரே. இளையராஜா மோடி குறித்து எழுதி கொடுத்த முன்னுரைக்கான கூலி இன்றைக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உலகம் போற்றுகிற ஒரு இசையமைப்பாளராக இருந்தாலும் இந்த சமூகத்துக்கு நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத ஒருத்தர் தான் இளையராஜா. என்னை பொறுத்தவரை இந்த ராஜ்யசபா எம்பி பதவிங்கிறது இளையராஜாவுக்கு கௌரவம் அல்ல, அவமானம். வணக்கம் சார். வணக்கம். இசை ஞானி இளையராஜா அவர்களுக்கு மாநிலங்கள் அவையில் உறுப்பினர் பதவி கொடுத்துருக்காங்க, அந்த விஷயம் இப்போ ரொம்பவே பரபரப்பாக பேசப்படுது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சில வாரங்களுக்கு முன்னால் மோடியை அம்பேத்கரோட ஒப்பிட்டு வந்து ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது. அந்த புத்தகத்துக்கு இளையராஜா வந்து ஒரு முன்னுரை கொடுத்தார். ஸோ அந்த முன்னுரை கொடுத்த விவகாரம் சர்ச்சையாகும் போதே என்ன செய்திகள் வந்துச்சு அப்படின்னா, இளையராஜாவுக்கு ராஜ்யசபா எம்பி பதவிக்கு இருக்க போகிறாங்க, அப்புறம் ஜனாதிபதி ஆக்க போகிறாங்க, பாரத ரத்னா கொடுக்க போகிறாங்கங்கிற மாதிரியான வதந்திகள்லாம் உலவிக்கிட்டு இருந்தது. அதில் பாரத ரத்னா கொடுக்கறது ஜனாதிபதி ஆக்குறது அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமில்லை. ஆனால் நிச்சயமாக இவருக்கு வந்து அந்த ராஜ்யசபா எம்பி கிடைக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. சுருக்கமாக சொல்லணும்னா இளையராஜா மோடி குறித்து எழுதி கொடுத்த முன்னுரைக்கான கூலி இன்றைக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அப்படி தான் நான் பார்க்குறேன். இளையராஜாவுக்கு இந்த நியமன எம்பி கொடுக்கப்பட்டதுக்கப்புறம் அதை பல பேர் வந்து வரவேற்றாலும் மக்களுடைய கருத்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பயங்கர நெகட்டிவாக தான் இருக்குது. அது இளையராஜாவுக்கு இது தேவையா, இந்த எம்பி பதவியை அவர் வந்து ஏற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் மக்கள் வந்து கருத்துக்களை தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அதையெல்லாம் கேட்கிறவர் கிடையாது இளையராஜா. ஏன்னா அவர் என்றைக்குமே தன்னை வாழ வைக்கும் மக்களுடைய கருத்தையும் இந்த சமூகத்தின் கருத்தையும் என்றைக்குமே பொருட்படுத்துகிறதே இல்லை. ஸோ இதையும் கூட அவர் நிச்சயமாக பொருட்படுத்த மாட்டார், அந்த பதவியை அவர் ஏற்றுக்குவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை இந்த ராஜ்யசபா எம்பி பதவிங்கிறது இளையராஜாவுக்கு கௌரவம் அல்ல, அவமானம். மக்கள் கருத்தை ஏத்துக்க மாட்டார்னு சொல்றீங்க, அப்போ எம்பி ஆகி அவரால் என்ன செய்ய முடியும்? நியமன எம்பி அப்படிங்கிறதே ஒரு கௌரவ பதவி தான். அங்கே போய் இவர்களால் எதுவுமே பண்ண முடியாது. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கரில் ஆரம்பித்து நிறைய பேர் வந்து நியமன எம்பி ஆக்கப்பட்டிருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி வந்து ஒன்றிய அரசு வந்து பாஜக இருக்குது, அந்த பாஜக கொடுக்குற எம்பி பதவியை வச்சுக்கிட்டு அந்த ராஜ்யசபாக்குள்ளே போய் நீங்கள் அந்த அரசையே விமர்சனம் பண்ணி பேச முடியுமா? இந்த அரசில் பார்த்திங்கன்னா மக்களுக்கு இதெல்லாம் கிடைக்கல, இதெல்லாம் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. என்னென்னா அங்கே போய் நீங்கள் ஜால்ரை அடிக்கணும், அப்படி இல்லைன்னா வெறுமனே ஒரு மௌன பார்வையாளராக உட்காந்துருக்கணும், இல்லைனா கடைசி வரிசையில் உட்காந்து தூங்கணும். இது மூன்று தான் வழி. நிச்சயமாக இதை தாண்டி வேறு எதுவுமே இந்த பதவி வச்சுட்டு செய்ய முடியாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். எல்லாத்துக்கும் மேலே இளையராஜா எப்படிப்பட்டவர்? இளையராஜா வந்து உலகம் போற்றுகிற ஒரு இசையமைப்பாளராக இருந்தாலும் இந்த சமூகத்துக்கு நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத ஒருத்தர் தான் இளையராஜா. ஸோ அப்படிப்பட்டவருக்கு இந்த எம்பி பதவினால் வந்து இந்த சமூக பொறுப்பெல்லாம் அப்படி பீரிட்டு கிளம்பும் அப்படின்லாம் எனக்கு தோணலை, அது சாத்தியமும் இல்லை. இளையராஜாக்கு சரியான அங்கீகாரம் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அது இப்போ கிடைச்சதா? இது ஒரு அங்கீகாரமே இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். என்னென்னா இப்போ இந்த இளையராஜா வந்து ஒரு இசையமைப்பாளர் தான், ஆனால் அவருக்கு பார்த்திங்கன்னா கருணாநிதி இசை ஞானி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தார். ஆனால் மக்கள் வந்து அவரை இசை கடவுளாகவே பார்த்தாங்க. ஏன்னா அவருடைய இசை இல்லாமல் யாராலையுமே ஒரு பொழுதை வந்து உங்களுக்கு போக்க முடியாது. ஒரு நாளில் இளையராஜா இசை இல்லாமல் நம்மால் கடந்து போகவே முடியாது. ஸோ அப்பேற்பட்ட இடம் வந்து மக்கள் மனசில் வந்து இளையராஜாவுக்கு இருக்குது. அதை தாண்டி அவருக்கு என்ன கௌரவம் புகழ் வேண்டி கிடக்குன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த ராஜ்யசபா எம்பிங்கிறது அது பார்த்திங்கன்னா இளையராஜாவுக்கு கொடுத்த கௌரவமாக கூட நம்மளால் எடுத்துக்கவே முடியாது. நீங்கள் அந்த அறிவிப்பை பார்த்திங்கன்னா தெரியும்,
ஒரு பெண்ணுக்கு, ஒரு தலித்துக்கு, ஒரு மைனாரிட்டிக்கு. ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த எம்பிக்கெல்லாம் நியமனம் பண்ணப்பட்டிருக்காங்க. ஒரு பெண் பிடியூசாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இளையராஜாவுக்கு ஒரு தலித்து என்ற அடிப்படையில் தான் அந்த எம்பி பதவியே வழங்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இது இளையராஜாவுக்கான கௌரவமாக எப்படி சொல்ல முடியும்? அதனால் ஒருவேளை இளையராஜா அப்படிப்பட்ட எண்ணத்தை இருந்தால் அந்த எண்ணத்தை வந்து ஒரு மாற்றிக்கணும். இளையராஜா அவர்களுக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கப்படலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அது இப்போது கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. இப்போ இளையராஜாவை வந்து நீங்கள் ஒரு தலித்துன்னு பார்க்காதீங்க, அவரை வந்து ஒரு இசை ஞானியாக பாருங்கள், இசை கடவுளாக பாருங்கன்னு இளையராஜாவுடைய அபிமானிகள் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவர்களுடைய கருத்து ஒரு பக்கம் இருந்தாலும் இளையராஜா தன்னை ஒரு தலித்தாக எந்த காலத்திலும் பார்த்ததே கிடையாது. அவர் சினிமாவில் ஓரளவுக்கு புகழ் பெற்றதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தன்னுடைய சாதிய அடையாளத்தை மறைத்தது மட்டும் இல்லை, தன்னை ஒரு உயர் சாதிக்காரரா காட்டிக்கிறாரா இல்லையா, அந்த உயர் சாதி மனப்பான்மையில் இருப்பவர் தான் இளையராஜா. அப்படிப்பட்ட இளையராஜாவுக்கு ஒரு நியமன எம்பி தலித்துங்கிற பேரில் கொடுக்குறாங்க அப்படின்னா அது நிச்சயமாக இளையராஜா அந்த இதை ஏற்கக்கூடாது. அதுதான் சரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, இளையராஜாவுக்கு இந்த ராஜ்யசபா நியமன எம்பிங்கிறது வந்து கௌரவம் அல்ல, அவமானம்னு நான் சொன்னதுக்கு காரணமே இதுதான். இளையராஜா தன்னை யாரென்று காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ அதே அடையாளத்தோடு அவருக்கு கொடுக்குறாங்க பாருங்கள். அப்போ நிச்சயமாக அது இளையராஜாவை பெருமைப்படுத்துகிற விஷயம் இல்லை. அதனால் இளையராஜா இந்த பதவியை ஏற்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியமானது. அதை தான் நம்ம தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். இந்த மாதிரி முன்னுரை எழுதுறதுனால பதவி கொடுக்குறாங்க அப்படின்னா பல நட்சத்திரங்கள், முக்கிய நபர்களுக்கெல்லாம் பதவி கொடுக்கறது, இதனால் பாஜகவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் கிடைக்குமா? நிச்சயமாக ஏற்படாது. என்னென்னா நம்ம ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க, ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் ராம்நாத் கோவிந்த் அப்படிங்கிற ஒரு தலித்து தான் வந்து ஜனாதிபதியாக இருந்தார். ஸோ அதனால் நம்ம நாட்டில் வந்து தலித் மக்களுடைய வாழ்க்கை வந்து மேம்பட்டிருக்கா, ஏதாவது எங்கேயாவது பார்த்துருக்கோமா? இல்லை. அவர்களுடைய வாழ்க்கைங்கிறது இன்னும் அந்த இடத்துல தான் இருக்குது. அது இல்லாமல் இப்போ அடுத்த ஜனாதிபதியாக திரௌபதி முர்முவை கொண்டு வராங்க. அவங்க வந்து பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க. அவர் ஜனாதிபதி ஆகிறதுனால வந்து பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை வந்து ஒருபடி மேலே வந்துருமா? நிச்சயமாக வராது. கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் என்கிற இஸ்லாமியர் வந்து ஜனாதிபதியாக இருந்தார், அதனால் இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை மேம்பட்டிருக்கு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது எல்லாமே ஒரு ஏமாற்று வேலை. நம்ம வந்து திரௌபதியை வந்து ஜனாதிபதியாக்குனா பழங்குடியின மக்களெல்லாம் பாஜகவுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, ராம்நாத் கோவிந்தை ஜனாதிபதியாக்குனா இப்போ தலித் மக்களெல்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு குறுகிய எண்ணம், ஒரு சுய கணக்கு, சுய லாபத்தோடு கூடிய கணக்கு தான் இது. அந்த அடிப்படையில் தான் இளையராஜாவுக்கும் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, இந்த நேரத்தில் நம்ம நினச்சி பார்க்கணும், சமீபத்தில் ஹைதராபாத்தில் நடந்த அந்த பாஜக செயற்குழு கூட்டத்தில் அமித்ஷா போன்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய அடுத்த டார்கெட்டே சவுத் இந்தியா தான், தென்னிந்தியாவில் எங்களுடைய கணக்கை தொடங்கணும். அதாவது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கர்நாடகாவில் பாஜக ஆட்சி நடந்தாலும் இப்போ கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானாங்கிறது இவர்களால் நிச்சயமாக அங்கே ஆட்சியை பிடிக்க முடியாத சூழல் தான் இருக்குது. ஆனால் இவங்க அங்கே எப்படியாவது நாங்கள் ஆட்சியை பிடிக்கணும், எங்கள் கணக்கை தொடங்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இதெல்லாம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா நாலு பேர் நியமன எம்பியாக ஆக்கப்பட்டிருக்காங்க. அந்த நாலு பேருமே சவுத் இந்தியா, ஒருத்தர் கேரளா, ஒருத்தர் தமிழ்நாடு, ஒருத்தர் கர்நாடகா, ஒருத்தர் ஆந்திரா. ஸோ இதன் மூலமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தென்னிந்தியாவில் தன் கட்சியை வளர்க்க, தங்களுடைய வாக்கு வங்கியை அதிகப்படுத்துவதற்கு இவர்கள் கையாண்ட ஒரு குறுக்கு வழி, ஒரு தந்திரம் தான் இதெல்லாம். இளையராஜாவை ஜனாதிபதி ஆக்கியிருக்கலாம்னு கமல் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி செய்திகளும் நிறையா வந்துச்சு, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து வெறும் வதந்தியாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு மூவ் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, அன்றைக்கு வந்து அப்படி ஒரு பேச்சு வந்ததுக்கு காரணமே இந்த மாதிரியான ஒரு விஷயம் திரைமறைவில் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று கூட நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன், தமிழிசை சவுந்தரராஜனே அடுத்த துணை ஜனாதிபதி, அடுத்த ஜனாதிபதி அப்படிங்கிற மாதிரியான செய்திகளெல்லாம் பல ஊடகங்களில் வந்தது. இதையும் கூட ஊடகங்களின் கற்பனை அப்படின்லாம் நம்ம ஒதுக்கிட முடியாது. என்ன காரணம்? அப்படி ஒரு மூவ் நடந்திருக்கும், அதை வந்து இந்த ஊடகங்கள் மோப்பம் பிடித்து அதை செய்தியாக வெளில கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். இன்னொன்று, இளையராஜாவுடைய சகோதரர் கங்கை அமரன் வந்து பாஜகவிலே இருக்கார், அவர் இப்படி ஒரு லாபிங் பண்ணியிருக்கலாம். அதுக்கடுத்து பாஜகவுக்கும் அப்படி ஒரு தேவை இருக்குது. என்னென்னா, ஒரு பக்கம் வந்து தென்னிந்தியாவில் கட்சியை வளர்க்கணும், இன்னொரு பக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஆதரவை நம்ம பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு அவசிய தேவையாக இருக்கிறதுனால இவருடைய பெயரெல்லாம் பரிசீலிக்கப்பட்டிருக்கலாம். கடைசியில் பார்த்திங்கன்னா அது திரௌபதி முர்முவாக வந்து இறுதி செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ அதன் அடிப்படையில் தான் கமல்ஹாசனும் கூட தன்னுடைய ட்வீட்டில் வந்து அதை ஒரு வார்த்தையாக குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். கருணாநிதி அவர்கள் இருக்கிற வரைக்கும் மேடைகளில் இளையராஜா அவரை புகழ்ந்து பேசியிருக்காரு, கம்யூனிஸ்ட் மேடைகளில் கூட பாடல்கள்லாம் பாடியிருக்காரு. இப்போது பாஜகவுக்கு ஆதரவாக போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு.
அதாவது இவர் கடந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி மேடைகளில் பாடிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது இளையராஜாவுடைய துவக்க காலம். அன்றைக்கு அவருக்கு வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களால் அவர் ஈர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் அவர் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த சித்தாந்தம் அவரோடு இருந்துதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. என்னென்னா இவர் சினிமாவில் ஓரளவுக்கு வளர்ந்து அந்த செல்வம் சேர்ந்ததுக்கப்புறம் நிச்சயமாக அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்டாக இருந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இளையராஜாவுடைய செயல்பாடுகளையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நான் சொல்கிறதுல உள்ள உண்மை வந்து நிச்சயமாக புரியும். அதுக்கப்புறம் இவர் திராவிட இயக்கத்தின்பால் ஈர்க்கப்பட்டவராக இருந்திருப்பாரா அப்படின்னா அதுவும் கூட சந்தேகம் தான். அதான் கருணாநிதியோடு இவர் நட்பில் இருந்திருப்பார். அதுக்காக இவர் திராவிட இயக்கத்தின்பால் பார்த்திங்கன்னா அந்த கொள்கையின் மீது பற்று கொண்டவராக அதனோடு அதை ஆதரிக்கிற ஒருத்தராக இருந்திருப்பாரா அப்படின்னா நிச்சயமாக எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அப்படி இருந்திருந்தால் இன்றைக்கி வந்து பாஜக பக்கம் இவர் நகர்ந்திருக்க மாட்டார். அது ரொம்ப முக்கியமானது. என்னென்னா இவர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருந்தாலும் சரி, அதன் மீது நம்பிக்கை இருந்தாலும் சரி, திராவிட சித்தாந்தத்தின் மீது நம்பிக்கை இருந்தாலும் சரி, இப்படி ஒரு ஸ்டாண்டை வந்து அவர் நிச்சயமாக எடுத்திருக்கவே மாட்டார். அதனால் இளையராஜாவுக்கு இந்த மாதிரியான சித்தாந்தங்கள்லாம் ஆரம்ப காலத்தில் இருந்து ஒரு கட்டத்தில் அவரை விட்டு அதெல்லாம் உதிர்ந்து போயிருக்கலாம். அதுதான் எனக்கு தோணுகிற விஷயம். இவன் தன்னை கருப்பு திராவிடன் அப்படின்னு வெளிப்படுத்தியிருக்காரு. அதுக்கும் பாஜகலிருந்து எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு. இளையராஜா இந்து மத துறவியா போற்றப்படுகிறவர் அப்படின்னு அவரோட மகன் இஸ்லாமியரா மதம் மாறினாரு. இந்த வேறுபாட்டை எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை நிச்சயமா அது யுவன் சங்கர் ராஜாவுடைய மதம் மாற்றம் வந்து நிச்சயமாக இளையராஜாவுக்கு ஏற்புடையதாக இல்லை. அதை வந்து நம்ம சொல்லித்தான் ஆகணும். நமக்கு பல நண்பர்களும் மூலம் நமக்கு கிடைத்த தகவலும் அதுதான். ஸோ அதனால தான் ரொம்ப காலமாக அவர் வந்து யுவன் சங்கர் ராஜாவை சந்திக்காமே இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் யுவனுக்கு குழந்தை பிறந்ததற்கு பிறகு தான் இளையராஜா வந்து யுவனையே மீட் பண்ணார். அந்த குழந்தையே அவர் வந்து தூக்கி கொஞ்ச ஆரம்பித்தாருங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்தது. அது இல்லாமல் இளையராஜாவுக்கு சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விழா நடக்குது, அதுக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா வரவே இல்லை. ஸோ இந்த அளவுக்கு தான் அவர்களுடைய உறவு இருக்குது. சொல்லப்போனால் இளையராஜா இப்போ தன் பெயரில் வந்து ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் கட்டியிருக்காரு. அதுக்கு வந்து பெருமளவில் பண உதவி செஞ்சது வந்து யுவன் சங்கர் ராஜா தான். ஆனால் அது வந்து நேரடியாக கிடையாது. யுவன் சங்கர் ராஜாவுக்கும் இளையராஜாவுக்கும் மீடியேட்டராக இருக்கிறது பவதாரணியும் கார்த்திக் ராஜாவும். அந்த பணத்தேவை இளையராஜா மூலம் இவர்களால் யுவன் சங்கர் ராஜாவுக்கு சொல்லப்படும். இவர்கள் மூலம் அவர் வந்து பணத்தை கொடுத்தார். அப்படி தான் அந்த இளையராஜாங்கிற அந்த ஒளிப்பதிவு கூடம் உருவானது. ஸோ அந்த அளவுக்கு இவர்களுடைய உறவுல வந்து ஒரு பெரிய விரிசலே இருக்குது. அதை என்னென்னு கேட்டால் இவங்க வெளிப்படையாக காட்டிக்கலை. அதுதான் முக்கியமான விஷயம். இன்னும் சொல்லப்போனால் அந்த யுவன் சங்கர் ராஜா இஸ்லாமியராக மதம் மாறிய அந்த கடுப்பு கூட இளையராஜா வந்து பாஜக பக்கம் நகர்த்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லெஜண்ட் பட அறிவிப்பு வந்ததுல இருந்து மக்கள் மத்தியில் நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா விநியோகஸ்தர் கிடைக்காம படத்தோட வெளியீடு தள்ளி போறதாவே சொல்லப்பட்டுச்சு. இப்போ இந்த படம் வெளியாகிருக்கு, இதுக்கு பின்னணியில என்ன நடந்துச்சு சார்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லெஜண்ட் படத்தை இந்த விநியோகஸ்தர்கள் பார்த்துட்டு அந்த படத்தை வாங்கலை அப்படிங்கிறது வந்து ஒரு வதந்தி தான். அது அதில் உண்மை இல்லை. சொல்லப்போனால் இப்போ வந்து இந்த விநியோகஸ்தர்களுக்கு படம் போட்டு காட்டுறது அப்படிங்கிற அந்த கல்ச்சரே வந்து இப்போ மறைஞ்சு போச்சு. யாருமே வந்து படங்கிறத போட்டு காட்டுறதே கிடையாது. கடைசி வரைக்கும் அந்த படம் பற்றின தகவல்களை வந்து உடைய ஹைப் பண்ணியே தான் அந்த படத்தை வியாபாரம் பண்ணுறாங்க. ஏறக்குறைய லெஜெண்டு படமும் அப்படி தான். அதுக்கப்புறம் சரவணன் என்ன முடிவு பண்ணார் அப்படின்னா, இந்த படத்தை வந்து நம்ம ஏரியா வாரியாக ஒவ்வொருத்தர்கிட்டையும் பிரித்து விற்று அவங்கக்கிட்ட இந்த கணக்கு வழக்கு வாங்கி அது வந்து ஒரு பெரிய தலைவலி அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அவர் என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாடு தியேட்டருக்கில் மொத்தமாக ஒருத்தர்கிட்ட கொடுத்தோன்னா அவங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணட்டுங்கிறது தான் அவருடைய ஐடியாவாக இருந்திருக்கு. அந்த அடிப்படையில் அவங்க ரெண்டு பேரை மனசில் வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் மூலம் ரிலீஸ் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா அன்புச்செலியன் மூலம் ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஐடியாவாக இருந்தது. இப்போ கடைசியில் பார்த்தா அன்புச்செலியன் அந்த படத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணுறாரு. இதுக்கு இடையில் என்ன அப்படின்னா, ரெண்டு மூணு ரிலீஸ் தேதிகள் வந்து அவங்க பிளான் பண்ணாங்க. அப்போ அண்ணாச்சி என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா, மேக்சிமம் தியேட்டரில் வந்து நம்ம படம் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசையாக இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் அண்ணாச்சி ஹீரோவாக நடிக்கிறார் அப்படின்னு செய்தி வந்த உடனே பார்த்திங்கன்னா அவரை பற்றி ட்ரால் பண்ணி நிறைய மீம்ஸுகளை அப்படி இப்படிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏறக்குறைய படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் இது தொடரும்ங்கிறது அவருக்கு தெரியும். இருந்தாலும் அந்த ஹைப்பிலேயே வந்து என்ன படத்தை வந்து நம்ம ஓட வச்சு நம்ம போட்ட காசை திருப்பி எடுக்கணுங்கிறது தான் அவருடைய டார்கெட்டாக இருந்தது. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய தியேட்டர் கிடைக்கிற மாதிரியான ரிலீஸ் டேட் என்ன அப்படிங்கிறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில் இன்னொரு தகவல் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னென்னா, இந்த படத்தை மதுரை அன்புச்செலியன் வந்து 30 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்து வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் பல ஊடகங்களில் வந்துக்கிட்டு இருக்கு. என்ன கேட்டால் அந்த செய்தியில் வந்து உண்மை இருப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த படத்துக்கு ஒரு ஹைப்பு கிரியேட் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு செய்தி பரப்பப்படுதோ அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். பெரிய பட்ஜெட்டு, பெரிய ஸ்டாரை வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த பணத்தை எல்லாத்தையும் இந்த படம் ரிலீஸ் ஆகி திரும்ப வசூலிக்குமா?
இல்லை, அது வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஒரு முன்னணி ஹீரோ நடித்த படத்துக்கு இணையாக அவங்க வந்து செலவு பண்ணியிருக்காங்க, அதில் மாற்றமே இல்லை. அது இல்லாமல் அந்த படத்தில் ஸ்டார் காஸ்டிங்கிறது ஒரு பெருசாக சொல்லிக்கிற மாதிரியான ஆர்டிஸ்ட்டும் கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மேக்கிங்க்கு செலவு பண்ணியிருக்காங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு விக்ரம் படமே எடுத்துக்கிட்டாலும் பார்த்திங்கன்னா, அது 150 கோடிக்கு மேல் பட்ஜெட்டாக இருந்தாலும் படத்தோட மேக்கிங் காஸ்ட்டுங்கிறது ஒரு 40 கோடிக்குள்ளே தான். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காஸ்டிங்க்கான செலவுங்கிறது குறைவும், மேக்கிங்க்கான காஸ்ட்டுங்கிறது அதிகம். ஸோ அதனால் என்னென்னா, அந்த படத்தை திருப்பி எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு முக்கியமான டாஸ்க்கு. அதனால தான் இந்த படத்தை கடைசி நேரத்தில் ஒரு பேன் இண்டியா படமாக கன்வெர்ட் பண்ணி 5 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ 5 மொழியில் ரிலீஸ் பண்ணுறதுனால இவங்க போட்ட காசை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, அண்ணாச்சியுடைய நோக்கம் வந்து இந்த படம் எடுப்பதன் மூலம் நமக்கு வந்து லாபம் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம போட்ட பணம் திரும்பி வரணும், அதுதான் அவருடைய டார்கெட்டு. ஏறக்குறைய இந்த படம் அதை அச்சீவ் பண்ணும் அப்படின்னு தான் தோணுது. சரி, இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபோட்டோஸ் வந்து ட்ரெண்ட் ஆகுது இல்லையா? இப்போ கூட நடிகர் விஜய் அவர்களோட அம்மாவும் அப்பாவும் விஜய் இல்லாமல் கோயிலுக்கு போகிற மாதிரி, கேக் கட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் வெளிவந்துச்சு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த விஷயத்தை ஊடகங்களில் இது ஒரு பேசு பொருளாக, விவாத பொருளாக ஆகணுங்கிறதுக்காகவே திட்டமிட்டு எஸ்ஏ சந்திரசேகர் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ எஸ்ஏ சந்திரசேகருடைய உறவுகள் அப்படின்னா, இப்போ அவருடைய மகன் விஜய் அவர் வந்து ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக தள்ளியிருக்கார். நாம் தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், ரெண்டு பேருக்கு வந்து மனஸ்தாபம், 5-6 வருஷமாக ரெண்டு பேர் வந்து சந்திக்கிறதே இல்லைன்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். எஸ்சிஎஸ்சி பார்த்திங்கன்னா, இல்லை இல்லை நாங்கள் அடிக்கடி சந்திக்கிறோம் அப்படின்னா, அவர் ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் இப்போ நடக்கிற சம்பவங்களையெல்லாம் பார்க்குற மக்களுக்கு தெரியும் யார் சொல்கிறது உண்மை அப்படிங்கிறது. ஸோ என்னென்னு கேட்டால், பல நாட்களாகவே மகனோடு அவருக்கு வந்து சுமூகமான உறவு இல்லை. எஸ்சிஎஸ்சியுடைய மனைவி சோபா அம்மையார் என்னன்னா, இப்போ மகனா கணவரா அப்படின்னு வரும்போது அவங்க கணவர் பக்கம் நிற்கிறாங்க, அதனால் ரெண்டு பேருமே தனித்து விடப்பட்டிருக்காங்க, அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் இவர்களுடைய உறவினர்கள் அப்படின்னு பார்த்தா, இப்போ சோபாவுடைய தங்கச்சி தான் விக்ராந்துடைய அம்மா ஷீலா, அவங்களோட இவங்களுக்கு வந்து ஒரு சுமூகமான உறவு வந்து ஆரம்பத்திலேயே கிடையாது. சொல்லப்போனால் விஜய் வந்து ஓரளவுக்கு வளரும்போதே இந்த ஷீலா குடும்பத்தை வந்து இவங்க தள்ளி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எஸ் என் சுரேந்தர் அவர் யார் அப்படின்னா, சோபாவுடைய தம்பி, ஒரு காலத்தில் மிகப்பெரிய பின்னணி பாடகர், நடிகர் மோகனுக்கு வந்து பின்னணி குரல் கொடுத்தவர் அவர் தான். அவரையும் ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால இவங்க வந்து விலக்கி வச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சொந்தங்கள் இருந்தும் ஏதோ ஒரு காரணத்தினால் வந்து விலகி நிற்கிறாங்க. இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது. ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு வந்து 80வது அந்த சதாபிஷேகம்னு சொல்லுவாங்க, அந்த கொண்டாட்டத்தை இவர்கள் நினைத்திருந்தால் அந்த பழைய கசப்புகளையெல்லாம் மறந்து அந்த உறவுகளை மீண்டும் அழைத்து, இதை நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அந்த உறவினர்கள் புடைசூழ அதை வந்து பண்ணியிருக்கலாம். அதை பண்ணாமல் எங்களுக்கு யாருமே கிடையாது, நாங்கள் அனாதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அந்த சடங்கை பண்ணதுக்கு பின்னால் வந்து விஜய்க்கு வந்து ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற எஸ்சிஎஸ்சியினுடைய நோக்கம்தான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதற்கு சில நாட்களுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா, எஸ்சிஎஸ்சியுடைய பிறந்த நாள், அவர் வீட்டில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேர், எஸ்சிஎஸ்சியும் திருமதி சோபா சந்திரசேகர் ரெண்டு பேர் மட்டும் உட்காந்து அப்படி கேக் வெட்டுற மாதிரி படங்கள்லாம் வந்து வெளியில் வந்துச்சு. ஸோ அந்த படம் பார்த்திங்கன்னா, ஒரு பிறந்தநாள் கேக் வெட்டுற படம் அப்படின்னாலும் அந்த படம் இந்த சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குற செய்திங்கிறது வேறு. என்னென்னா, வாரிசுன்னு பேர் வச்சுருக்கிற ஒரு படத்தில் நடிக்கிறார் விஜய். இவர் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் வந்து அம்மா அப்பாவை காப்பாற்றுங்க, அவங்களோட வந்து இதாக இருங்கலாம் பேசுகிறவர், தன்னுடைய அப்பா அம்மாவையே ஒதுக்கி வச்சிட்டாரு அப்படின்னு வந்து விஜய்க்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துகிற ஒரு செய்தியை தான் அந்த ஃபோட்டோ வந்து கொண்டு போய் சேர்த்துது. ஸோ இதெல்லாம் இப்படி நடக்கணுங்கிறதுக்காக இவர் திட்டமிட்டு பண்ணுறாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கம் ஆக்டிவாக செயல்படலை அப்படின்னு சில குற்றச்சாட்டுகள் வச்சாரு, அதுக்கும் இந்த ஃபோட்டோக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா சார்? இல்லை, நிச்சயமாக அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, விஜய் மீது எந்த அளவுக்கு கோபத்தில் இருக்கிறாரோ அதே அளவு பார்த்திங்கன்னா அந்த விஜய் மக்கள் இயக்க பொறுப்பாளர் புஷி ஆனந்த் மேலும் வந்து கோபத்தில் இருக்கார். அவருடைய பல பேட்டிகளில் உங்களுக்கு தெரியும், விஜயும் என்னையும் பிரித்ததே இந்த புஷி ஆனந்த் தான் அப்படின்னு அவர் மீது தொடர்ந்து இவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அதே குற்றச்சாட்டை நீங்கள் ரொம்ப நாளைக்கு வைக்க முடியாதுங்கிறதுனால வேற ஒரு வடிவத்தில் அந்த புஷி ஆனந்த் மீதான எரிச்சல் வந்து வெளிப்பட்டிருக்கு. அதுதான் இந்த விஜய் மக்கள் இயக்கம் வந்து மக்கள் செல்வாக்கை இழந்துகிட்டு இருக்கு, அது வலுவிழந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் நம்ம பார்க்கும்போது எஸ்சிஎஸ்சியுடைய நிர்வாகத்தில் இருந்ததை விட இப்போ புஷி ஆனந்துடைய நிர்வாகத்தில் விஜய் மக்கள் இயக்கம்ங்கிறது ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்காங்க. அதில் மாற்றம் இல்லை, அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வேறு விஷயம். அது எஸ்சிஎஸ்சி நிர்வாகத்தில் இருந்தாலும் மக்கள் ஆதரவுங்கிறது அது மக்களுடைய விருப்பத்தை பொறுத்தது தான். அதனால் இந்த குற்றச்சாட்டும் கூட வந்து ஒரு உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார், வணக்கம். மகிழ்ச்சி.